ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நேற்று ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் மூலமாக சில மிரட்டல்கள் வந்துச்சு என்னடா எப்போ பார்த்தாலும் நீ ஒரே கொலை கொல்ல கிரைம் இந்த மாதிரி கொடூரமான படங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்க எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாக தெரியலையா எங்களுக்கெல்லாம் பொழுது வேணாமா அப்போ நாங்களாம் எந்த படத்தை பார்க்குறது அப்படின்னு எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எனக்கு மெசேஜஸ் ஃபோன்ஸ் மூலமாக ஏகப்பட்ட மிரட்டல்கள் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கான ஒரு படத்தை நான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த படம் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லை டிவிலையாவது பார்த்துருப்பீங்க போன வருஷம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன டம்போ அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் எஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குழந்தைங்களோட படத்தை பற்றி தான் பேச போகிறோம் படத்துற கதை வந்து உங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நிறைய தடவை பாத்திருப்பீங்க இதனால் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லி முடிச்சுடுறேன் நஷ்டத்தில் இருக்கிற ஒரு சர்க்கஸ் அந்த சர்க்கஸில் இருக்க யானைக்கு வந்து ஒரு குட்டி பிறக்கும் அந்த குட்டியோட காதுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதனால் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து அந்த குட்டியை ரொம்ப கேலியும் கிண்டலும் இருப்பாங்க இதை பார்த்து தாயானைக்கு வந்து மதம் முடிச்சிடும் உடனே சர்க்கஸ்காரங்க அந்த தாயியானையை வந்து பூட்டி வச்சிருவாங்க இப்போது இந்த யானை தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணி ஆகணும் அந்த குட்டியானையோட காதுகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மற்ற யானைகளுக்கு வந்து அது இடஞ்சலாயிருது ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டியானிக்கு பனிஃபென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதே கஷ்டமான டாஸ்க்லாம் அந்த குட்டியான இதை தான் பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு டயத்தில் தான் அந்த குட்டியான வந்து ரியலைஸ் பண்ணும் தன்னோட காதுகளை யூஸ் பண்ணி அதை தன்னால் பறக்க முடியும் அப்படின்னு ஸோ இது மூலமாக வந்து இந்த சர்க்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வில்லனோட என்ட்ரி ட்ரீம் லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இந்த சர்க்கஸ் ட்ரூப்பை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அங்கே என்ன நடக்குது அந்த ட்ரீம் லேண்ட் வந்து உண்மையிலே லேண்ட் தானா இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே தேட்டரில் டிவியில் நிறையா தடவை பார்த்துருப்பீங்க பட் இப்போ நம்ம இங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த படத்தை பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காத சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிக்சர்லேருந்து ஆவரேஜ் ரிவியூஸ் தான் வாங்கியிருக்கு எங்கேயுமே பெருசாக பேசப்படல ஆனால் இந்த படம் வந்து வால் டிஸ்னியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ரிலீஸான டம்போ அப்படிங்கிற அனிமேஷன் படத்தோட ரீமேக் தான் அந்த ஒரிஜினல் படமும் பார்த்தீங்கன்னா ஹெலன் அபர்சன் அண்ட் ஹெரால் பேர் அப்படின்றவங்க எழுதின ஒரு சின்ன முப்பத்தி ஆறு பக்கம் நாவலில் இருந்து கதை தான் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அனிமேஷன் படத்தை பற்றின சில விஷயங்களை பார்த்துடலாம் வால் டிஸ்னியோட நாலாவது அனிமேஷன் மூவி தான் டம்போ இதுக்கு முன்னாடி அவங்க பினாக்கியோ ஸ்னோ ஒயிட் ஃபென்டாசியா அப்படின்னு மூணு படம் எடுத்திருந்தாங்க தான் இந்த படத்தை எடுத்தாங்க டைம் மேக்சின் வந்து ஒவ்வொரு வருஷமும் பர்சன் ஆஃப் தி இயர்னு ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை கவர் ஃபோட்டோவாக யூஸ் பண்ணுவாங்க மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து டம்போவை தான் சூஸ் பண்ணாங்க மேமல் ஆஃப் தி இயர் அப்படின்னு டைட்டிலும் கொடுத்தாங்க பட் அந்த டயத்தில் பேர்ல் ஹாபரில் நடந்த அட்டாக்னால் லாஸ்ட் மினிட்ஸில் அவங்க பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பட் ஆனால் ஒரு ஆர்டிக்கில் மட்டும் பப்ளிஷ் பண்ணாங்க மேமல் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைவ் ஆக்ஷன் மூவி மாதிரி இல்லாமல் அந்த அனிமேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு முக்கியமாக அந்த படம் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு டிஸ்னியோட வரலாற்றுலேயே டம்போ தான் ரொம்ப ஷார்டஸ்ட் மூவி ரெண்டாயிரத்தி பதினேழில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அந்த படத்தை ப்ரிசர்வேட்டட் மூவி அதாவது பாதுகாக்கப்பட்ட படமாக அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போது நம்ம லைவ் ஆக்ஷன் படத்துக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஷூட்டிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா பிக் கியர்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஸ்மித் டாம் ஹேங்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஜங்கள் கிட்ட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஸ்மித் பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப்பில் பிஸியாக இருந்ததுனால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு டாம் ஹேங்ஸ்க்கு இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அதனால் அவர் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டார் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் படத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட கதை அம்சத்தோடு இருக்கும் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரிஜினல் படத்தில் இருந்த மாதிரி இதில் வந்து பேசுகிற விலங்குகளோ எதுவுமே இருக்காது ஒரிஜினல் படத்தில் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் பேசுகிற மாதிரி எடுத்திருப்பாங்க இதில் அந்த மாதிரி எதுவுமே எடுக்காம மனிதர்கள் மேலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க மேபி அது கூட இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அதே மாதிரி ஒரிஜினல் படத்தில் காமிச்ச மாதிரி எந்த படத்துலையும் டம்பை வந்து எதுக்குமே லாய்க்கில்லன்னு ஒதுக்கப்படுற ஒருத்தர் தன்னோட டிஸ்அட்வான்டேஜஸை எப்படி அட்வான்டேஜாக மாற்றிக்கிறாரு அப்படிங்கிறது தான் மெயினாக காமிச்சிருப்பாங்க மொத்த படத்தையுமே ஒரு சவுண்ட் ஸ்டேஜில் எடுத்து முடிச்சுட்டாங்க அதாவது எல்லாமே ஒரு சின்ன செட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்காக உலகத்துக்கு எங்கேயுமே ஷூட்டிங் போகல அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த படத்தில் கேசி ஜூனியருங்கிற ட்ரெயினை ஃபுல் ஸ்கேலாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க அதாவது ஒரிஜினலாகவே ஒரு ட்ரெயினை செஞ்சு முடிச்சிருந்தாங்க ஆனாலும் படம் ஷூட் பண்ணும்போது அதை கொஞ்சம் விஷுவலாக சிஜியில் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு கிரிட்டிக்ஸ் ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் படத்துல இருந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரியில எந்த ஒரு டெப்துமே இல்லைன்னு சொன்னாங்க ரெண்டாவது ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் ரிவியூஸ் தான் வாங்கியிருந்துச்சு மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்தாங்க ஏன்னா அனிமேஷன் மூவிஸ் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க இந்த லைவ் ஆக்ஷன் மூவி பார்க்குறதுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த அனிமேஷன் மூவியை மைண்ட்ல வச்சுட்டு வந்தவங்க தான் பட் ஆனா இதுல வந்து அவங்க சில பல விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணி குழந்தைகளுக்கான ட்ராக்ல இருந்து கொஞ்சம் அடல்ட்டுக்கான ட்ராக்கு லைட்டா டிவியேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த முக்கியமான மூணு தான் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு முக்கியமான ரீசனா சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு படத்தோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை டேக் கேர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை அமுத்துட்டீங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் லைவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் கீப் சப்போர்ட்டிங் ஆர்ஸ்